ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸு குட்டியே சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஹிந்தி பிரவேஷிக்கால் இருக்கக்கூடிய நவீன் பத்திய சைனிகா ஒன் போயாம் பார்ட்டில் எயித் லெசனான நிஷித் மார்க் அதனுடைய கவி பரிச்சை அதை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லெஸ்க்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இதே மாதிரி பிரவேஷிக்காக படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் கவி பரிச்சிய திஜியே சுபத்ரகுமாரிக்கா ஜென்ம சன்ன ஏ ஹசார் நவ்ஸ்கோ ஹுவா சுபத்ரகுமாரி அவர்களுடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பிறந்தார் ஆப்னே அப்னி பிரதம் காவிய ரச்சனா பந்திர வருஷிக்கு ஆயு மேக்கி ஆப்னே அப்னி அவர் தன்னுடைய முதலாவது படைப்பு முதலாவது காவிய படைப்பை வந்து தன்னுடைய பதினைந்தாவது வயது வருஷிக்கு ஆயு மேக்கி பந்திர வருஷம் பதினைந்தாவது வயதுல வந்து அவர் படைத்தார் இன் பத்தி லக்ஷ்மண சிங் சௌஹான் பி ஏக் தேஷ் பிரேமி தே இவருடைய கணவனான லக்ஷ்மண சிங் சௌகான் அவரும் வந்து ஒரு தேச விரும்பி அதாவது நாட்டை வந்து விரும்பக்கூடிய ஒரு தேசப்பற்றுள்ள ஒரு மனிதர் விவாகே பாத் கவயித்திரி கா ஜீவன் ஏவம் சாகித்ய ராஷ்ட்ரிய சிந்தன்கி ஓர் முடுகையே விவாக கே பாத் திருமணத்திற்கு பிறகு இந்த கவிஞரினுடைய வாழ்க்கை ஜீவன் ஏவம் சாகித்ய ராஷ்ட்ரியம் அவருடைய வாழ்க்கையும் இலக்கிய துறையில் வந்த ராஷ்ட்ரிய சிந்தன் அப்படின்னா தேச பற்றின தேசத்தை பற்றின அந்த சிந்தனையை நோக்கி முடுகையே அப்படின்னா திரும்பியது வே ராஷ்ட்ரிய ஆந்தோளமே சக்ரிய பாக்லேக்கர் அவர் வந்து தேசிய இயக்கத்தில் ஆந்தோலன் அப்படின்னா இயக்கம் அந்த சக்ரிய அப்படின்னா செயலில் பங்கு பெற்றதன் காரணமாக நிறைய முறை வந்து ஜெயிலுக்கு சென்றிருக்கிறார் சிறைக்கு சென்றிருக்கிறார் சுபத்ரகுமாரினே கஹானி அவர் நிபந்து விதாமே பி அப்னி ரச்சனாயே பிரஸ்து சுபத்ரகுமாரி வந்து தன்னுடைய கதைகள் மற்றும் அவர் நிபந்து தன்னுடைய அந்த கட்டுரை படைப்புகள் இவை எல்லாவற்றையுமே வந்து அப்படி ரச்சனாயை பிரஸ்துக்கீகேன் அந்த மாதிரி தன்னுடைய படைப்புகளை வந்து அவர் வழங்கியுள்ளார் தன்னுடைய படைப்புகளெல்லாம் வந்து கதைகளாகவும் கட்டுரைகளான முறையிலும் வந்து அவர் வெளியிட்டுள்ளார் படைத்துள்ளார் உன் கி கவிதாவோங்கே சன்கலன் திருதாரா அவர் முகுல் ஷீர்ஷக்ஸே பிரகாஷித்து ஹுயேஹேன் இவருடைய கவிதை படைப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு தொகுப்பா வெளிவந்திருக்கு எப்படின்னா திருதாரா மற்றும் வந்து முக்குல் அப்படின்ற ஷீர்ஷக் அப்படின்னா பெயரில் வெளிவந்து இருக்கிறது ஆப்னே கஹானியா பி லிக்கிஹே இவர் வந்து கதைகளையும் எழுதியிருக்கிறார் ஆப்கி கஹானியும் பர் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் கி ஓர் சே தோபார் சேக்ஸ்ரிய புரஸ்கார் மிலாத்தா இவர் வந்து தன்னுடைய கஹானி அதற்காக ஹிந்தி இலக்கிய சம்மேளன் அப்படின்னா மாநாட்டில் வந்து இரண்டு முறை வந்த சேக்ஸ்ரியா அப்படின்ற அந்த விருதையும் பெற்றுள்ளார் ஆப்கி கஹானியோங்க சங்கரகோங் கே நாம் ஹை பிக்ரே மோதி அவுர் உன்மாதினி இவருடைய அந்த கஹானியினுடைய அந்த தொகுப்பு சங்கர அதனுடைய தொகுப்பினுடைய பெயர் வந்து பிக்ரே மோதி அப்படின்னா சிதறிய முத்துக்கள் மற்றும் உன்மாதினி அந்த தொகுப்பினுடைய பெயர் சன் ஏக் ஹசார் நவ்ஸோ அடுத்தாலிஸ் மே கவைத்ரி கா அகால் நிதன் ஹுவா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கவிஞர் வந்து மரணமடைந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த கவி பரட்சியை உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பிரவேசிக்க படிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏதோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை